ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு தம்பதி தான் கொண்டு வந்த புஷ்பங்கள் பழங்கள் இது எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி எழுந்தா. தம்பதிகளை நோக்கி ஒரு தீட்சண்யமான பார்வை பார்த்தார் மகாபெரியவா. தன்னோட பாணியில் விசாரிக்க ஆரம்பித்தார். பேர், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற இடம் அப்படின்னு ஒன்றுன்னா விசாரித்தவர் ஆஃபீஸ் வேலையை தவிர வேறு என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்துடுவேன், வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை. அந்த மாமா பயந்துட்டே சொன்னார். அப்போ 24 மணி நேரமும் ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லு. பெரியவா இப்படி சொன்னதும் பக்கத்தில் இருந்தவாள்லாம் சிரிச்சா. அதுக்கப்புறம் அவர் மனைவி கிட்ட, என்ன நீயும் நாள் முழுக்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போறியா? மாமிக்கு பயத்தில் வேர்த்து கொட்டிடுத்து. சமாளிச்சுண்டு, இல்லை பெரியவா, கார்த்தால காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி மலைக்கோட்டையில் கீழே இருக்கிற விநாயகருக்கும் உச்சி பிள்ளையாருக்கு ஒரு பாத்திரம் காவேரி ஜலத்தை அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் இவருக்கு, பசங்களுக்கு, வீட்டில் பெரியவாளுக்கு சமையல் சாப்பாடு எல்லாம் பண்ணி கிடைக்கிற ஒரு மணி நேர அவகாசத்தில் எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்லோகத்தை சொல்லுவேன் பெரியவா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மாமியோட கண்களோட ஓரத்தில் ஜலம் எட்டி பார்த்துது. வீட்டை சம்ரக்ஷணம் பண்ணுறதே பெண்களுக்கு பெரிய புண்ணியம், அவளுக்கு தர்மமே அதுதான் அப்படின்னு சொன்ன பெரியவா கணவர் பக்கம் திரும்பி, இந்த புண்ணியத்தில் உனக்கு பங்கு கிடைக்காது தெரியுமோ? பெரியவா ஒரு சிரிப்பை உதிர்த்தார். அந்த மாமாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிடுத்து. பெரியவா இன்னும் என்ன சொல்ல போகிறாரோ? நீ என்ன பண்ணுற? நாளையிலேருந்து கார்த்தால எழுந்ததும் சந்தியாவந்தனம் பண்ணுற, மலைக்கோட்டை கிரி பிரதர்ஷனம் மௌனமாக தினமும் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மாமி பக்கம் திரும்பி, நீ அம்பாள் ஜபம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சிக்கு வர வரைக்கும் மாமா வழியில் பேசவே இல்லை. மறுநாள் விடிகாலம்பரை தன்னோட அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு மலைக்கோட்டை கிரி பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த மாமி அடுத்த நாள்லேருந்து சம்சார சாகரத்தில் முழுகிட்டார். பெரியவா சொன்னதெல்லாம் மறந்தே போச்சு. 2 மாதம் ஆச்சு. அவளோட குடும்பத்து நெருங்கிய நண்பர், பூஜைகளில் விசேஷ ஞானம் இருக்கக்கூடியவர் அந்த மாமியோட வீட்டுக்கு திடீர்னு வந்தார். மாமியை பார்த்து, உனக்கு பெரியவா அனுகிரகம் நிறைய இருக்குது, நான் கொடுக்குற மந்திர உபதேசத்தை அம்பாள் ஜபமாக எடுத்துக்கோன்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாமிக்கு அப்போ தான் சுரியல்னு உரைச்சிது. பெரியவா சொன்னதை மறந்துட்டோமே. மனசில் ஒரு வைராகியத்தோட மறுநாள்லேருந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தா. முதல்ல மனசோர்வு போச்சு. எப்பவும் பெரியவாளோட ஸ்மரணை மனசில் இருந்துகிட்டே இருந்தது. காஞ்சிபுரம் போகணும்ன்ற ஒரு எண்ணம் அடிக்கடி மனசில் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தது. கணவரை நச்சரிக்க ஆரம்பித்தா. அவர் வர முடியலேன்னு சொன்ன நேரத்துலலாம் தன்னோட நெருங்கிய தோழியை துணைக்கி அழைச்சிட்டு காஞ்சிபுரம் போக ஆரம்பித்தா. அன்னைக்கு அதிசயமாக மாமாவே காஞ்சிபுரம் போகலாம்னு சொல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து பெரியவா தரிசனத்துக்கு போனா. உலக அதிசயம், அன்னைக்கு பெரியவா இடத்துல கூட்டமே இல்லை. பெரியவா மேனால உட்கார்ந்துருந்தார். பக்கத்தில் ஒரு அணுக்கு தொண்டர் மட்டும் நின்றுருந்தார். பெரியவா இவாளுக்கு பிரசாதம் கொடுத்த உடனே அணுக்கு தொண்டர் இவாளை நகர சொன்னார். மாமா மட்டும் ஆதிசங்கரர் சன்னிதானத்துக்கு போனார். அந்த மாமி கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்தா. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த அணுக்கு தொண்டர் வேகமாக வந்து, மாமி உங்களை மகாபெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டார். நம்மளை எதுக்கு கூப்பிட போகிறான்னு மாமி நினச்சிட்டு இருந்தப்போ அந்த தொண்டர் திரும்பி பார்த்து, உங்களை தான் சொல்லிகிட்டே இருக்கேனே அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டார். ஓடி வந்த மாமி மேனா உள்ளே உட்கார்ந்துருந்த பெரியவாளை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நிமிந்து பார்க்குறா. அவ்வளவுதான், அண்ட சராசரங்களும் சுழன்றது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மின்சாரம் பாஞ்ச ஒரு உணர்வு. சுற்றுப்புற காட்சிகள் கண்ணை விட்டு மறைஞ்சுடுத்து. தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தோட பெரியவா காமாட்சியாக கழுத்துலேயும் கைகள்லேயும் வைர நகைகள் ஜொலிக்க அபயஹஸ்த முத்திரையோடு உட்கார்ந்திருக்க அந்த மாமி காமாட்சி காமாட்சின்னு உறக்க சொல்ல, ஆனால் வார்த்தைகள் வெளியில் வராமல் உள்ளேயே சிறப்பட்டு போச்சு. உடலெல்லாம் வேர்த்து போய் கால்கள் பூமியில் நிற்க முடியாமல் தள்ளாட கண்களில் தார தாரையாக கண்ணீர் கொட்ட அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. கண்ணை திறந்து பார்த்தப்போ பெரியவா ஒரு புன்சிரிப்போட
ஜபத்தை மட்டும் விட்டுடாத, தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து மூடிண்டார். எங்கேயோ போன அணுக்கு தொண்டர் வரல, தன்னோட கணவரும் பக்கத்தில் இல்லை, வேற யாருமே இல்லை. மாமி உணர்ச்சி பெருக்கில் நிற்க முடியாமல் திரும்பியும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டா. மாமா வந்ததும் நடந்ததை சொல்லி அவர் கையை பிடிச்சிட்டு, நான் சொல்கிறத நீங்கள் நம்புவேளா அப்படின்னு அடிக்கடி கேட்டு உணர்ச்சி வசப்பட்டா. நாட்கள் நகர நகர அந்த மாமியோட ஜப எண்ணிக்கை நிமிஷங்களை தாண்டி மணிக்கணக்கில் விஸ்வரூபம் எடுத்தது. பெரியவாளோட ஸ்மரணையும் அதிகரிக்க அம்பாள் குதூகலித்து மாமியோட ஜபத்தில் உள்ளே அமர்ந்துட்டா. கொஞ்ச நாளில் அந்த மாமி ஜபம் பண்ணுற நேரத்துலலாம் வீட்டுக்குள்ளே மகாபெரிவா குறுக்கைய நெடுக்கைய நடக்கிற சத்தம் அந்த மாமிக்கு நன்னா கேட்டுது. உன்னிப்பாக கவனித்து நிதானமாக யோசித்து மாமி இதை ஊர்ஜிதப்படுத்தின்றா. தன்னோட நெருங்கி பழகிற பலரில் உன்னதமான எண்ணம் கொண்டவர்களை அடையாளம் கண்டுட்டு அவளை உட்கார வச்சு, மகாபெரிவா தான் காமாட்சி, காமாட்சி தான் மகாபெரிவான்னு பெரியவாளோட மகத்துவத்தை தார தாரையாக கண்ணீர் வழியே சொல்லின்றிருப்பா. அம்பாளோட கடாட்சத்தோட அந்த மாமி மகாபெரிவாங்கிற பிரம்மஞானி கிட்ட ஐக்கியமாயின்ட்டுருக்கா அப்படிங்கிறது ரொம்ப சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். காற்று, மழை, இடி, மின்னல், வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் பெரியவா உத்தரவுப்படி 20 வருஷம் தொடர்ந்து திருச்சி மலைக்கோட்டை கிரிவலம் மேற்கொண்ட அந்த மாமாவை பற்றியும், ஸ்ரீ பெரியவாளோட அற்புதங்களை பக்தியில் தன்னை உருக்கிண்டு நிறைய பேர் அந்த சாகரத்தில் மூழ்கடித்த அந்த மாமியை பற்றியும், பறந்து விரிந்து ஓடுற காவிரி நதியும் மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமியும் இன்றைக்கும் அங்கே வீசுகிற காத்தோட பிரஸ்தாபித்துண்டு தான் இருக்கா. எல்லாரோட மனசுலையும் நிறைஞ்சிருக்கா. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.